அப்புறம் நாங்களாம் வந்து விஜய் ரசிகர். விஜய் எங்களுடைய அண்ணன் மாதிரி குடும்பத்தில் ஒருத்தர், ரேஷன் கார்டில் பேர் தான் இல்லை, பட் எங்களுடைய குடும்பத்தில் தான். இவர் இவங்க வந்து எங்கள் அம்மா, இவன் ரெண்டு பேர் என் பசங்க. மூணு தலைமுறை அது, பாட்டி, நான், எங்கள் பசங்க, மூணு தலைமுறை வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரொம்ப க்ரௌடு பார்த்து பயமாக இருக்குது, பயங்கர க்ரௌடு வந்திருக்கு. இல்லைங்க, ஃபஸ்ட் டைம் இது. இதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் சார் மாநாடு தான் பார்த்து பிரமிச்சிருக்கேன். இப்போ அவருடைய தம்பி விஜய், அதுவும் பயங்கரமாக இருக்குது. இல்லை, இவர் இது பிரம்மாண்டம். இவர் நீட் பாலிடிக்ஸ் இருக்கும், நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். ஐ லைக் டு சிங்கப்பூர் மாதிரி வரும் தமிழ்நாடு, நம்பிக்கை இருக்குது. மாங்காடு பத்திரமேடு தங்கமே தளபதி பிளாஸ்ட் தான் இந்த தடவை, அவ்வளோதான். ஊழல் பணவெல்லாம் ஓட்டுருவான், முடிச்சு கதை. சார், நாங்கள் மதுரையிலேருந்து வந்துருக்கோம். மதுரை மாப்பாளையா சார்? நாங்கள் சார், இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது சார். இன்னும் கூட்டம் சொன்னால் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது என்ன சொல்றது, வெந்து தெரிந்தது காடு. என் தலைவன் விஜய்க்கு வணக்கத்தை போடு. தலைவா யாராரு அவனாரு, என் தளபதிட்ட கரெக்டாரு. வருகால முதல்வர் எங்கள் உயிரே தளபதி. பார்க்க தலை போற எங்க ஆட்டத்தை போற ஆட்டத்தை. வருகால முதல்வர் என் உயிரே தளபதி. பார்க்க தலை போற ஆட்டத்தை. தமிழக வரலாறுலயே, தமிழக வரலாறுலயே முதல் முறையா எந்த ஒரு அரசியல்வாதியும் போடாத மாபெரும் மாநாடு. பெண்களுக்கு தனி ஒதுக்கீடு, ஒதுக்கீடு ஆண்களுக்கு தனி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி தனித்தனியா ஒதுக்கிட்டு தமிழகமே மிரண்டு போற அளவுக்கு அடுத்த கட்சிக்காரர்கள் மாத்து இந்த வழியில்தான் நம்ம வந்து அடுத்து மாநாடு போடணும்ன்ற அளவுக்கு மாபெரும் தமிழக அரசியலில் மாபெரும் வெற்றியை உண்டாடும் தமிழக முதல்வர் தளபதி விஜய் வாருங்க. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இது வரைக்கும் எல்லா மாநாடுமே நடந்திருக்கு. இந்த மாதிரி எந்த மாநாடும் நடந்ததில்லை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தளபதிக்கு நடந்த மாநாடு மட்டும்தான் இது வரைக்கும் இந்த மாதிரி நடத்தணும், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணணும். மற்ற எந்த கட்சிக்கும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இந்த இதுவில் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி அதேமாரி தமிழக வெற்றி கழகமும் கரெக்டான போலீஸ் சொன்ன அதே ரூல்ஸு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணுன்றத வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இதை ஒரு முன் மாதிரி வச்சு இதுக்கப்புறம் நடக்கிற எல்லா மாநாடுமே அதேமாரி நடக்கணும். ஒரு மாநாடுனா அங்கே இருக்க வசதிகள் என்ன செய்யணும் அது எல்லாமே இங்கே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் மக்களுக்கு இவ்வளோ மக்கள் வந்து சரியாக நடத்திட்டு இருக்காங்க. எந்த ஒரு தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொழிப்போர் தாக்கிகளை வந்து பெருசாக காமிச்சது கிடையாது. அந்தந்த இதுவில் பார்த்தீங்கன்னா கட் அவுட் வந்து அவங்களோட இது தான் வைப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொழிப்பெயர் தாக்கிகள் அனைவரோட கட் அவுட்டும் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கட் அவுட்டு வைப்பாங்க, ஏதோ சின்னதாக ஒரு இடத்துல வைப்பாங்க. இங்கே வந்து இவ்வளோ பெரிய 70 அடிக்கு கட் அவுட் வந்து எந்த ஒரு கட்சி சார்ந்தும் வச்சதில்லை. இதுதான் முதல்ல தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறையாக வச்சு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. எங்கள் தளபதி மெம்மேலும் இதுமாரி செஞ்சு மக்களுக்கு நல்ல இது முடிஞ்சு 2026 கண்டிப்பாக சிஎம் ஆவார். மேடம், என் பேர் உன்னிக்கண்ணன், வீடு வந்து கேரளா பிகரி கோடீஸ்வரமான லியோக்கு போனேன். அதையும் டைம் சரி இல்லாமல் கிடைக்கல. பின்ன நான் ஒரு வேண்டு தடவை இந்த முடியும் தாடின்னு வச்சுட்டேன், அவரு கூட நடிக்கணும் தானே. நான் கேரளா திருவனந்தபுரம் போய் பார்த்தேன், எலெக்ஷன் அன்னைக்கு போய் பார்த்தேன். எல்லாரும் விரட்டி தான் விடுறது. விஜய் சார்னு எனக்கு பார்க்க முடியல, ஒரு தம்பி போல நினச்சி பார்த்த ஒரு உதவி வேணும் கண்ண. வசதி உள்ளவங்களும் அவருன்னு பார்க்க முடியல. பின்ன என்ன போல வேலைக்கு அப்படின்னா கேரளாவில் பெரிய பெரிய படத்தில் சின்ன சின்ன வேஷம் பண்ணுறது, அதான் நான் இப்படி வந்திருக்கு. இந்த பாக்ஸ் நிறைய சாக்லேட் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இப்போ நான் இப்போ ஊருக்கு கிளம்ப முடியலக்கா, சளியும் தலைவலியக்கா ஆகிட்டு. எனக்கு நிற்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. விஜய் அண்ணே, இது பார்த்த ஒரு தம்பி போல நினச்சி உதவி அண்ணே. கேரளாவில் நான் நைட்டு ஒரு உதவி அண்ணே. நான் வந்து தளபதி ஃபேன்ஸு. நான் வந்து இந்த பொறுப்பில் இல்லை, ஆனால் இப்போ வந்து சாதாரணம் இருக்கா. ஆனால் தளபதி கேட்க பாருங்கள், டிஷர்ட்டு தளபதி வரலாம் இவரா. ஆனால் என் உயிர் போச்சுன்னா இவருக்காக நான் அது உயிருக்கும் தானம் பண்ணுவேன். ஆனால் என்றுமே வாழ்க்கை தளபதி வாழ்க. 2026 2029 எங்கள் ஆட்சி தான், அது உறுதி. ஒரு கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு சேர்ந்த கூட்டம் இல்லை, அண்ணனுக்காண்டி சேர்ந்த கூட்டம் அது. என்றுமே தளபதி ஆளணும், தமிழ்நாடு மாறணும், தமிழ் தளபதி ஆளணும். எங்கள் பேர் விஜய் இளங்க. அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாம் உயிர். இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு, இந்த மாதிரி தமிழ் நாட்டு மக்களுக்கு நல்லதே நடக்கும். தளபதி வாழ்க. பாபநாச சட்டமன்றத்துலேருந்து வரும், பாபநாசத்துலேருந்து வரும், கண்டிப்பாக நவீன் பண்ணுவார். சோழம் தாண்டுவிலேருந்து மொத்தமாக வந்திருக்கோம். வடக்கு மாவட்டம், மதுரை வடக்கு மாவட்டம் இருந்து எங்களோட இளைஞர் பட்டாலுமே பார்த்தீங்கன்னா எங்களை சார்ந்தவர்களே ஒரு 300 பேர் வந்திருக்கோம்னா மொத்த தமிழ்நாடு பார்த்துக்கோங்க. தளபதி வந்து
வெற்றியம் நிச்சயம் பெறுவார். அதுக்கு அதற்கான அடித்தளம் இன்று அவரோட உரையில் இருக்கு. அந்த உரையை வைத்து தமிழ்நாடே நாளைக்கு தளபதி எதிர்பார்க்கும். நன்றி, வணக்கம். எங்களுக்கு மாற்றம் வேணும். அதிமுக திமுக நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. எங்களுக்கு புதிய தலைவர் வேணும். எங்கள் தலைவர் வந்துட்டாரு. தளபதி வந்து எப்பயுமே திரையில் வருவார். இன்னைக்கு நேரில் வராரு. நேரில் தான் எங்களோட இருப்பார். திரைக்கு போகிறதுக்கு வந்து அவருக்கு விருப்பம் இல்லை. மக்கள் தொண்டாட்டம் வந்துட்டாரு. திரும்பி போகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கு தான் எங்களுடைய எல்லாம் எங்கள் குடும்ப சார்பாக எல்லாமே நாங்கள் வந்து வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் வேலூரில் இருக்கிறோம். வேலூரில் எங்கள் ஃப்ரெண்டுங்க மொத்த மொத்தமாக இருக்கிற ஜனங்கள்லாம்கிட்ட நாங்கள் பேசியிருக்கிறோம். அவங்களும் சந்தோஷமாக இதை வரவேற்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ. அவர் சிஎம்மாக வருவார். வந்து நம்ம அநேக காரியங்களை நம்ம எதிர்பார்க்குற காரியங்களெல்லாம் அவர் கண்டிப்பாக செய்வார். இது என்னுடைய கருத்து. கோழி பிரியாணிக்கும் கோட்டருக்கும் சேர்ந்த கூட்டமே கிடையாது. முழுக்க முழுக்க ஒரே ஒரு தலைவன். அந்த தலைவருக்கோசம் தான் இவ்வளோ கூட்டமே. கொஞ்சம் எல்லா திட்டத்துலையும் பாருங்கள், எங்கேயுமே இது போல் கூட்டம் சத்தியமாக பார்க்க முடியாது. பெஜார் உண்மையிலே தலைவன் தலைவன் தான். ஒரே ஒரு ஆளுக்கோசம் தான் இவ்வளோ கூட்டமே. பாசத்துக்கான சேர்ந்த கூட்டம் இது. நாங்கள் வெறும் மாநாடாக மட்டும் பார்க்கல, ஊழல்வாதிகளுக்கும் சர்வாதிகாரர்களுக்கும் நாளைய தீர்ப்பு எழுத போகிற ஒரு நிகழ்ச்சியாக தான் பார்க்குறோம். கண்டிப்பாக தளபதி அடுத்த முறை ஆட்சி அமைப்பார். எல்லா பெண்களோட இளைஞர்களோட ஆதரவும் கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து ஒரு ஒன்றியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பஸ்ஸு அஞ்சு டிராவல்ஸில் வந்திருக்கோம். நாங்கள் போகிறோம் தான் சொன்னோம். யாராவது வரீங்களா லிஸ்ட்லாம் கேட்கல. ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டாங்க. நைட் 12 மணிக்கு கிளம்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் உணவு ஏற்பாடு அங்கே ரெடி பண்ணிவிட்டு ஒரு 500 பேர் வந்திருக்கோம். ஒரு ஒன்றியத்துலேருந்து 500 பேர் வந்திருக்கோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 70 பஸ்ஸில் வந்திருக்கோம். அங்கேருந்து எல்லாம் ஒரே சீராக வந்தோம். காலையில் ஒரு 8 மணிக்கு வந்து ரீச் ஆனோம். வந்துட்டு அவங்களுக்கு தண்ணி எல்லாம் நாங்கள் எல்லாம் கொடுத்துட்டு வந்துருக்கோம். அதோட இங்கே மாநாட்டிலையும் மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வரவங்களுக்கு தண்ணி எல்லாமே அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நாளை முதல் கண்டிப்பாக தளபதி தான், வெற்றி நிச்சயம். காசு வாங்கிட்டு எல்லாம் அடுத்த மாநாடு, அதெல்லாம் இது தளபதி மாநாடு. காசே இல்லாம எல்லாமே சுயேட்சையா நின்று எல்லாத்தையும் ஜெயிக்கிறாரு. 2020 ஜெயிக்கிறாரு, அவ்வளவுதான். நாங்க ஐனாவரம், சென்னை ஐனாவரத்திலிருந்து வரோம். வில்லிவாக்கம் 98வது பகுதி வட்டத்திலிருந்து வரோம். இந்த மாதிரி ஒரு பெரிய மாநாடை நாங்க இது முதல் தடவையா பாக்குறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணனுடைய வெற்றி 26 நாங்க நினைச்சோம். ஆனா இன்னைக்கு அண்ணனோட வெற்றி பெரிய லெவல்ல இருக்கு. அண்ணன் பெரிய லெவலில் போவாருன்னு நாங்கள் இது இதை விட அதிகமான ஜனம் வரோம். அண்ணனோட வெற்றிக்கு நாங்கள் எப்பவுமே உறுதுணையாக இருப்போம். என்றைக்குமே தளபதி தான் எங்களுக்கு. நாங்கள் காலையில் 4:30 வீட்டாண்டு கிளம்பினோம். ஆனால் நாங்கள் வரும்போது 12:30 ஆயிடுச்சு. அண்ணனை பார்க்குறதுக்கோசம் வெயிலாக இருந்தாலும் சரி, வழியாக இல்லையானாலும் சரி, எப்படியாப்பட்ட சூழ்நிலையும் அண்ணனை பார்க்காம போக மாட்டோம். இல்லை மேடம், இந்த நாள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த நாள் அண்ணன் எப்போ பார்க்க போகிறேன்ட்டு அந்த வாய்ப்பு இனி தான் வந்திருக்குது. நாங்கள் வந்து பல்லாவத்துலேருந்து வரோம். எங்கள் வந்து ஒரு கிராமம் நாங்கள். இந்த வாய்ப்பு நீ வந்திருக்குது, நீ விடமாட்டோம் அண்ணனை பார்த்தாவோ. இவ்வளோ மக்கள் அண்ணன் நம்பி வந்துருக்குறாங்க. எல்லாம் ரசிகர் தான். இது வந்து இப்போது ரசிகர் உண்மையாக இருந்தால் எங்கள் அண்ணனுக்கு நல்லதாக இருக்கும். நாளைக்கு வந்து யாருனா வந்து பணத்துக்காகவோ பதவிக்காகவோ யாருன்னா அண்ணனை எதனா பண்ணுறோம்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. எனக்கு உண்மையாக எங்கள் அண்ணனை பாரு சந்தோஷம் விட எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னாக்கா இப்போ வந்து பான்சார் அண்ணன் வந்து உள்ளே வந்துட்டார். இதனால் வந்து பதவி இப்போ எல்லோரையும் பார்க்க வேண்டியது இருக்குது. பதவிக்காக அண்ணனை எதனா விட்டுருவாங்களான்னு ஒரு பயமாக இருக்குது. ஆனால் அண்ணனை விட்டால் நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் கண்டிப்பாக விட மாட்டோம். அண்ணன் எல்லோரும் எப்படி பண்ணிட்டாரு. இந்த சாப்பாடுலேருந்து மெடிக்கல்லேருந்து போலீஸ்லேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. போலீஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எல்லா மக்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். தளபதி, தளபதி, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல நாங்கள் இவ்வளோ பேர் வருவாங்கன்ட்டு. ஆனால் அதோட கூட்டமே கூட்டம் வந்து நிறைய வந்திருக்கு. நீங்கள் நைட் எங்கே எப்போனா கிளம்புனீங்க அங்கே மதுரையில்? நான் கிளம்பும்போது நைட்டு 1 மணி இருக்கும். அங்கே வந்து சேர்றதுக்கு அவ்வளோ டிராஃபிக் வந்து சேர்றதுக்கு ஆயிடுச்சு. இப்போ இங்கே நான் 6 கிலோமீட்டர் நடந்து வந்தோம். நடந்த பசங்க நிப்பாட்டு நடந்து வந்தோம். அவ்வளோ கூட்டம். சாப்பாடு தண்ணி எல்லாமே உங்களுக்கு ஆ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் இருக்கேன். எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கு. ஒரு மைனஸ் கூட கிடையாது இங்கே. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் காவேரி பட்டணத்துலேருந்து வந்திருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்தே விஜய் ஃபேன் தான். அதனால் தளபதி எந்த பக்கம் எந்த பயணம் திரும்புகிறாரோ அதே பக்கம் தான் தல சாயினம் பக்கம். அவர் எந்த வழியில் சாயிறாரோ அந்த வழி தான் நம்ம வழி. நீங்கள் எவ்வளோ மாநாடு பார்த்துருப்பீங்க? இந்த மாநாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எங்களுக்கு பெரும் சரித்திரம் படைக்கிற மாதிரியே இருக்குது. புது வரலாறாக இருக்கும் இந்த மாநாடு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் தான் வரும்னு நினச்சேன். ஆனால் ஒரு படையை இந்த அளவுக்கு எல்லா ஸ்டேட்டு எல்லா மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பழவர்காடு.
தளபதி வரணும், 2026ல தளபதி வரணுன்றதுக்காக தான் வந்தோம். இந்த மாநாடு அதான் வரலாறு காணாத மாநாடா இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அவங்க எல்லாரும் 5 லட்சம் 10 லட்சம் வருவாங்கன்னு சொல்றாங்க. நீங்க மக்கள் கூட்டத்தை பார்த்தா நீங்க எத்தனை லட்சம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன், லட்சக்கணக்கு இல்ல, நம்ம எதிர்பார்க்க இது இங்க ஜனங்களை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் இந்த லட்சக்கணக்கெல்லாம் எங்கேயோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான், இதெல்லாம் ஒரு சவாலாக இருக்கும் நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக இது ஒரு சவாலாக இருக்கும். யார் அதாவது அந்த இடையல் பண்ணாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு சவாலாக இருக்கும் கண்டிப்பாக. இதெல்லாம் மாநாடு சார்பாக நிறைய ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? அது எப்பவுமே காணாத ஒரு மக்கள் கூட்டம் இதெல்லாம். எந்த ஒரு நாங்க பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தளபதி பாக்குறதுக்கு, ஏன்னா நாங்க அதான் அதுக்காக தான் வரோம், ரொம்ப லாங்ல இருந்து வரோம். இது என்னோட பேர் வந்து மதன், நான் வந்து திருவூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்திலேருந்து வரோம், பழவேற்காடு. நீங்கள் தவிக கழகத்தில் இணைஞ்சிருக்கீங்களா இல்லை இணைய போகிறீங்களா? இல்லை ஏற்கனவே வந்து ஃப்ரெண்ட் அவர் இணைஞ்சிருக்காரு, அவரோட உட்புதலில் நாங்கள் இணைகிறோம். நீங்கள் எப்படி நான் இந்த மாநாடு பார்க்குறீங்க? முதல் மாநாடு போட்டிருக்காங்க, முதல் மாநாடுலேயே இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ ஜனத்தொகை, எப்படி தான் அவர் பேஸ் பண்ண போகிறேன்னு தெரில. இதை பேஸ் பண்ணி எங்களை நல்ல வழியில் கொண்டு நல்லபடியாக அமிச்சா போதும், சந்தோஷப்படுவோம். அவர் மாநாடில் எதை பற்றி பேசுவார்? இப்போ அவருக்கு ஏதாச்சும் கஷ்டம் கொடுத்தாங்க இந்த மாநாடு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் ஏதாவது பேசுவார் அவர்? அவர் வந்து இப்போ வந்து கஷ்டம் கொடுத்ததோ இதையோ பற்றி பேசுறதுக்காகல, மக்களுக்கு நல்லதை விழிப்புணர்வை கொடுக்கறதுக்காக இப்போ வந்து சொல்கிறதுக்காக இருக்கார். எல்லா மாநாடுலேயும் வந்து சரக்கு தருவாங்கன்னு சொன்னாங்க, இந்த மாநாடு அப்படி எதுவுமே பார்க்க முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக தண்ணி குடிக்கிற தண்ணியே கொஞ்சம் கஷ்டமா வந்துட்டு இருக்கு, அதாவது பிஸ்கெட்டு தண்ணி இதை மாதிரி பிஸ்கெட்டு தண்ணி இதை மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த சரக்கு கடைன்றது குறிப்பிட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த கடையும் திறக்கவும் மாட்டாங்க, இருக்க இருக்காது. ஹோட்டலுக்கும் கோழி பிரியாணிக்கும் சேர்ந்த கூட்டம் இது கிடையாது, அது தெரியும். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். டாடா, ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட்ஸ், ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ்.